இறைவன் பக்தனை அதிகமாக சோதிப்பான் என்பது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சிருக்கோம். நிறைய பேர் பல மாற்று கருத்துல சொன்னீங்க, நீங்க ஃபுல்லா பக்தன் பாயிண்ட் ஆஃப் வியூலயே போயிட்டீங்க. இறைவன் இவ்வளவுதான் சோதனை படுத்தாலும் பக்தன் அதை கஷ்டமாவே எடுத்துக்க மாட்டான். அது வல்ல கேள்வி. கேள்வி வந்து இறைவன் கஷ்டப்படுத்துவானா பக்தனை? ஹியர் அகைன், கஷ்டப்படுத்துவானான்னு சொன்னவன்ன இறைவன் வெறுப்பிலையா கஷ்டப்படுத்துவாரு? பக்தன்னாலே அவருக்கு அவ்வளவு பிரியம்தான். பட் அந்த பிரியத்தோடு அன்போடு இவர்களுக்கு சோதனை என்ற பெயரிலே கஷ்டங்களை கொடுப்பானா அப்படிங்கிறது தானே கேள்வியாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா? அப்போ இந்த கேள்விக்கு ஓகே, ஒரு சிலர் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு சிலர் இல்லை அப்படின்ற மாதிரி வந்திருக்கு, புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேங்க. என்னுடைய பதில் ஸ்ட்ரைட் ஆன்சர் வந்து கண்டிப்பா பண்ணுவான். நீ பக்தன் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா, பக்தன் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நான் பக்தனானே அதனாலதான் என் கண்ணை வந்து எனக்கு எந்த கஷ்டமே கொடுக்கல அப்படின்னு சொன்னா, நீ கண்ணனுடைய அன்புக்கு இன்னும் முழுசா பாத்திரமாக இருக்க. அண்ணன் அப்கோர்ஸ் எல்லாருமே லவ் பண்றான் இல்லைன்னு சொல்லல, பக்தர்கள்னா எக்ஸ்ட்ரா ஓவர் ஒரு படி மேல போயிட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவனே கீதையில சொல்லியிருக்கான்ல. அப்ப அந்த அளவிற்கு இறைவனின் அன்புக்கு நான் பாத்திரமாவேன், பாத்திரமாகி விட்டேன் என்பது உண்மை என்றால், என் வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் வர வேண்டும், வந்தா கண்டிப்பா நான் கண்ணனுடைய அன்புக்கு பாத்திரமாயிட்டேன்னு பூரிச்சு போகலாம். இல்லையா, எல்லார்கிட்டையும் எல்லாம் விளையாட முடியாதுங்க, பக்தன்ட்டு தானே விளையாட முடியும். அவன் இஷ்டத்துக்கு விளையாடணும் அப்படின்னா, ஏன்னா அவனை புரிஞ்சுக்கிட்ட வேண்டாம் தானே விளையாடுங்க. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான், சரியா? எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட, இப்ப ரிதின் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா கூட, ரிதினுடைய அந்த கெப்பாசிட்டியை புரிஞ்சுக்கிட்டு தானே நம்ம இஷ்டத்துக்கு விளையாட முடியும். அவ பாட்டுக்கு அழுதுட்டான்னா அப்படின்னு ஒரு பயம் வந்துருதா இல்லையா? அன்போட பிளே பண்றதுலயே ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வு வர வேண்டியது இருக்குங்க. அவங்கவுங்க குவாலிபிகேஷன் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கா இல்லையா? இப்பயா ஹைலி குவாலிஃபைட், நம்ம மிஸ்டா புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன சொன்னாலும் தே ஆர் கோயிங் டு பி ஹாப்பி அப்படின்னா, அவங்க கிட்ட ஃபுல் ஃப்ரீடமோட விளையாடுறதுக்கு தயாராயிடுவேனா இல்லையா? தட் இஸ் வாட் காட் இஸ் கோயிங் டு டு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அந்த எல்லா பக்தா ஸ்டோரிஸ்லயும் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, ஒரு வேற ரேஞ்சில இறைவன் வந்து அந்த பக்தர்கள் கிட்ட விளையாடி இருக்கான் அப்படின்றது எனக்கு புரிஞ்சது. ஏன் என்ற கேள்விக்கு, ஹி இஸ் தி ஒன்லி குவாலிஃபைடு பர்சன் டு பிளே தி வே தி லைக், அதாவது இறைவன் விரும்பியபடி விளையாடுவதற்கு தகுந்த ஆத்மா பக்தன் மட்டும்தானே. அந்த விளையாட்டுல பகவானுக்கு மிகப்பெரிய கிக்கு, ஏன்னா பக்தன் அதை புரிந்து கொண்டு, இறைவனை புரிந்து கொண்டு அதுல கஷ்டப்படாம ஜெயிக்கிறான் இல்லையா? அதுதானே பகவானுக்கு வேணும். இப்ப நான் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறேன், நீங்க கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா எனக்கு என்னங்க கிக்கு? எவ்வளவுதான் கஷ்டம் கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை கஷ்டமே இல்லாமல் நரகத்தை சொர்க்கமாக்கும் வல்லமை கொண்ட அந்த பகவத்கீதையின் சாரத்தை புரிந்து கொண்டு நீங்கள் ஆனந்தமாக வாழ்ந்து காட்டினால் அது இங்க பயங்கர கிக்கா இருக்கும் இல்லையா? அப்ப பகவானுக்கு ஒரு ஃபுல் ஈகோல இருக்கிறவனை கஷ்டப்படுத்துறதுல கிக்கு இல்லையே. கஷ்டப்படுத்தினா அவன் கஷ்டப்பட்டுதான் இருப்பான், பட் பக்தனை கஷ்டப்படுத்தினா அவன் கஷ்டப்படமாட்டான். இன் ஸ்பைட் ஆஃப் தட் இந்த உலகத்துக்கே முன்னுதாரணமாக இருப்பான். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தி வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஹி இஸ் தி எலிஜிபிள் கேண்டிடேட், அதாவது அவனுக்கு முழு தகுதி இருக்கு இறைவன் விரும்பியபடி விளையாடுவதற்கு, அதனால அவனுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து விளையாடுகிறார்ன்றது பாயிண்ட் நம்பர் ஒன்னு. பாயிண்ட் நம்பர் டூ வந்து உலகத்துக்கு முன்னுதாரணமாக அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு எல்லா ஸ்டோரிஸையும் நம்ம பார்த்து பார்த்து பூரிச்சு நம்ம எல்லாம் பக்தர்களா மாத்துறதுக்கு பகவானுக்கு அவங்க தானே முடியும். அவங்க பக்தியில குவாலிஃபைட் ஆயிட்டாங்க ஓகே அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே அவனை வந்து அரவணைச்சுக்கிட்டான் அப்படின்னா, ஹவு குட் வி நோ வாட் இஸ் தி பவர் ஆஃப் பக்தி அப்படிங்கிறது, அந்த பக்தியின் வலிமை எத்தகையதாக இருக்கின்றது, எப்பேற்பட்ட சோதனைகளிலும் அங்கே ஆனந்தம் பெருவெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடும், அதுதான் பக்தி என்பதை பக்தர்களை வச்சுத்தானே ப்ரூவ் பண்ண முடியும். அவன் ப்ரூவ் பண்றதுக்காக நம்மை வெளியேற்றுவதற்காகவாவது, ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற பக்தர்கள் உயர்த்துறதுக்காகவாவது, விளக்குவதற்காகவாவது விளையாடி ஆக வேண்டியதுக்கா இல்லையா? சுதாமா கதையை கேட்கிறோம், ஒரு ஒரு உத்வேகம் இருந்தா இல்லையா நமக்குள்ள? அப்போ சோதனைகளுக்கு பின்னணியில் தானே அந்த பக்தனின் பெருமை உலகத்து உணர்த்தப்படுகிறது. அம்பரீஷன் என்ற ஒரு ஞானி இருந்தான், அவ அதிபயங்கரமான ஞானி, கிருஷ்ணனே வந்து சக்கரத்தையே கொடுத்தான். ஆனாலும் அவனை ஒரு பரிசோதிக்க வேண்டும் என்று நினைத்து துருவாசர் வருகிறார், அங்கே அவரை பாடா படுத்துகிறார், அதனால் அவரே கஷ்டப்படும் நிலைக்கும் ஆளாகின்றார். இறுதியில் என்ன, அந்த பக்தனின் நிலை உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய சோதனை. அப்ப அம்பரீஷன் கதையெல்லாம் எனக்கு அப்படியே முறுக்கேறுது. ஏன், அப்பேற்பட்ட மன்னனாக இருந்து கிருஷ்ணனின் அன்புக்கே பாத்திரமாக விட்ட பின்னரும் கூட அகங்காரம் எல்லாமும் எழாமல் அந்த துருவாசரின் சோதனைக்கு அடிபணிந்து அவர் அந்த ஈகோ இல்லாம அவர் பிளே பண்ற அந்த விதம் இருக்கு இல்லையா,
அதெல்லாம் வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னா பக்தர்கள்கிட்ட விளையாடாம வேற யாருக்கிட்ட விளையாட முடியும் கண்ண? அப்படி பார்த்தா கூட கண்டிப்பா பக்தர்களும் பகவான் அதிகமாக கஷ்டத்தை கொடுத்து விளையாடுவான் என்று எனக்கு தோன்றுகிறது. பாயிண்ட் நம்பர் டூ. அண்ட் பாயிண்ட் நம்பர் த்ரீ, இப்ப நம்ம எல்லாம் சாதகங்கள் தானே, இப்போ கண்ணன்ட்டு என் மனசை கொடுத்துட்டேன், பட் நான் முழுசா கொடுத்துட்டேன், கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்குள்ள சின்ன சின்ன லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டிக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த ஒட்டிட்டு இருக்கிற அந்த விஷயத்தையும் துடைத்தெடுப்பதற்கு எகெயின் அந்த மாதிரி பிளே தானே தேவைப்படுது. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா துன்பத்தில் தான் நாம் நமது ஞானத்தை மெருகேற்றிக் கொள்கின்றோம். அப்ப குவாலிஃபைடு பர்சன்ஸ் கிட்ட நீங்க இந்த மாதிரி பிளே பண்ணும் போதோ ஆட்டோமேட்டிக்கா அந்த துன்பத்தை அவர்கள் ஞானமாக மாற்றி அதை ஒரு ஸ்டெப் மேல அந்த ஞானி ஆவதற்கு பயன்படுத்தி கொள்வதற்கும் கூட இம்மாதிரியான கஷ்டங்களை பகவான் செய்ய வேண்டியத அவசியம் ஏற்படுகின்றது என்ற அடிப்படையில நீங்க வரிசையா பாத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பகவான் செய்வான் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணணும், நீங்க உண்மையிலேயே பக்தன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்களா? யூ ஷுட் பி ரெடி டு ஃபேஸ் மெனி டிஃபிகல்ட்டிஸ். அண்ட் இன்ஃபேக்ட் நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன் இல்ல, எனக்கு கஷ்டத்தை குடு இறைவா என்று பக்தர்கள் வேண்டுவார்கள் நான் சொல்லியிருக்கேனா இல்லையா? நாட் ஓன்லி குந்தி, மெனி பீப்புள்ஸ் ஹவ் ப்ரேட் தி காட் ப்ளீஸ் கிவ் ட்ரபிள்ஸ் ஆல்வேஸ் டு மீ சோ தட் ஐ வில் கேட்ச் ஹோல்ட் ஆன் யூ வெரி ஸ்ட்ராங்லி. நீ கஷ்டத்தை கொடுக்க கொடுக்க தாண்டா உன்னை ரொம்ப அழகா இறுக்கி பிடிச்சுக்கிறேன் நானு, நீ பாட்டுக்கு எனக்கு நல்லதை பண்ணிட்டே இருந்தா உன்னை மறந்துடுவேணும்னு பயமா இருக்கு, வேண்டாம் எனக்கு அது கஷ்டமான சோதனை அப்படின்னு எல்லாம் வந்து பக்தர்கள் கேக்குறாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக பகவான் பக்தர்களை அதிகம் சோதிப்பான் என்றுதானே வருகிறது. சரியா? சரி, இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, பகவான் வந்து பக்தர்களை சோதிக்கின்றார் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் நம்ம சொல்றோம். பக்தன் அதே நீங்க சொன்ன அந்த பக்தன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பக்தன் வந்து கஷ்டப்பட மாட்டான் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கும் வந்து நீங்க சொல்லிட்டே வந்துட்டீங்க. ஓகே, அண்ட் சாரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் மாதிரி கண்டினியூ பண்றேன். ஒரு கதை ஒண்ணு படிச்சேங்க நேற்று, சரியா? அந்த கதையை அப்படியே கண்டினியூ பண்றேன். அந்த கதையில இருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க போறீங்க, அப்போ உங்களுக்கு மைண்டுக்கு வந்து டோட்டலா கன்வின்ஸ் ஆயிடும். இப்ப கூட நான் இவ்வளவு நேரம் பேசினதுக்கு அப்புறம் பகவான் பக்தனை கஷ்டப்படுத்துவானா என்ன வருவாரு, பகவான் பக்தனை போய் கஷ்டப்படுத்துவான்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு மனசு கஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நான் இந்த கதையை முடிக்கும் போது கண்டிப்பா அந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு தீர்ந்து விடும் என்று நம்புகின்றேன். அப்படின்னு தீரல என்ன க்வெஸ்சனை கேளுங்க. ஓகே, இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு முறை கிருஷ்ணனும் நாரதரும் பூலோகவாசிகள் எப்படி இருக்கின்றார்கள் என்று பார்த்து வரலாம் என்று சொல்லி பூலோகம் வருகிறார்கள். என்ன வேஷம் போட்டு போகலாம், ஒரு சாதுவாக ஒரு பக்தனாக நாம் வேஷம் தரித்து கொண்டு நாம் இந்த பூலோகத்தை வளம் வரலாம் என்று போகிறார்கள். அப்ப நாரதரும் கிருஷ்ணனும் வந்து ஒரு சாது மாதிரி ஒரு காவி உடை இருந்ததுன்னு கட்டிக்கிட்டு அவங்க பாட்டு வராங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அவங்க என்ன செய்யணும், பிச்சை எடுத்து வாழணும். சோ தேர்ஃபோர் ஒரு பெரிய பணக்கார வீட்டுல போயிட்டு எனக்கு ஏதாவது பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவன் சும்மா வாயில வந்தபடிக்கு கண்ணா அபினானு திட்டுறான், திட்டிட்டு போங்கடா இதெல்லாம் வந்துட்டேங்களாக்கம் அப்படின்னு திட்டின உடனே நாரதனுக்குன்னா அப்படியே பயங்கரமா வந்து கோபம் உச்சிக்கு போயிடுச்சு. கிருஷ்ணா, இப்போதே சபித்து விடு இவனை, இவனை விட ஒரு பெரிய பாவி இங்க இருக்கவே முடியாது. சாதுக்களுக்கு ஏன்னா ஒரு வேதம் என்ன சொல்லுதுன்னா, சாதுக்களை அந்த மாதிரி பணக்காரர்கள் தான் வந்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஏன்னா அவங்க வந்து தே ஹவ் டிவோட்டட் தேர் லைஃப் ஃபார் தி காட் அப்படின்றதுனால அவர்களே இவர்கள் தான் பாதுகாத்துக் கொள்ளணும்னு வேதங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கு இல்லையா. இவன் வந்து பெரிய பாவியா இருக்கான், நீ கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு திமிர்த்தனமா விழுந்துகிட்டு இருக்கான், இவனை சபிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நாரதன் வந்து கண்ணன்ட்ட சொல்ல, கண்ணன் உடனே கண்டிப்பா நாரதா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சொத்து இன்னும் மேலும் மேலும் 10 மடங்காக பெருகி நீ பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்லிடுறான். சொன்ன உடனே நாரதனுக்கு தலைகாலு புரியல. கிருஷ்ணா என்ன பண்ணிட்டு இருக்க, நான் என்ன செய்ய சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கப்பா, அவனை சபிக்க சொன்னா நீ வரம் கொடுத்துட்டு இருக்க, அவன் ஏற்கனவே எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கான் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ மேலும் மேலும் அவனை வந்து வரல கொடுத்துட்டு இருக்க சபிக்க சொன்னா அப்படின்னு நாரதர் கேட்டா, அவர் வாட்டு ஒரு புன்னகையை மட்டும் சேர்ந்துடாரு. அதுக்கு மேல நாரதனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கிருஷ்ணன்ட்ட எதிர்த்தா பேச முடியும்,
சரி என்னமோ பண்றாரு போங்க அப்படின்னு மனசுக்குள்ள கஷ்டத்தோட நடந்து வர்றான். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது அடுத்த ஒரு வீடு, குடிச வீடு, அங்க ஒரு வயசான அம்மா இருக்காங்க. இன்னைக்கு பிச்சை கேட்ட உடனே அந்த அம்மா ஓடி வர்றா. ஓடி வந்து, ஐயோ பதைப்புடன் என் வீடு தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள், கண்டிப்பா உங்களுக்கு வந்து வயிறார இலை போட்டு பரிமாற வேண்டும் என்று மனம் துடிக்கின்றது, ஆனால் என் செய்வேன், ஏழை எனக்கு என்னிடத்தில் ஒரே ஒரு பசு இருக்கின்றது, அந்த பசுவின் பாலை கொண்டு நான் வயிற்றை கழுவி கொண்டிருக்கின்றேன், என்னிடத்தில் எதுவும் இல்லையே, ஒரு டம்ளர் பால் மட்டும்தான் இருக்கிறது, தயவு செய்து அதை நீங்கள் அருந்திவிட்டு செல்ல வேண்டும் என்று சொல்ல, உடனே சரி என்று அவர்கள் சென்று அந்த பாலை அருந்திவிட்டு வருகிறார்கள். நாரதனுக்கு, கிருஷ்ணா இவளை கண்டாயா, பக்தி என்றால் இதுவல்லவோ, தனக்கே இல்லாத நிலையிலும் கூட ஒரு சாது வந்துவிட்டார்கள் என்பதற்காக அவர்களுக்கு கொடுக்க துணிகின்றாளே, இப்போதே இவளுக்கு வரம் கொடுத்து விடு, இவளுக்கு நல்ல 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 வாழ்க்கை அமைய வேண்டும் என்று மிகச்சிறப்பான வரத்தை நீ கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்து கிருஷ்ணன் கேட்க, கண்டிப்பா நீ கேட்டு நான் செய்யாம இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அவளிடம் இருக்கும் அந்த ஒரு பசுவும் செத்து போய் அவள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போய் கஷ்டப்பட வேண்டும்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு வருபாட்டு சொல்லிடுறாரு. நாரதனுக்கு ஒன்றும் புரியல, என்னையா அது, அந்த பணக்காரனுக்கு வந்து சபிக்க சொன்னா அங்க வரம் கொடுத்தாரு, இங்க வரம் கொடுக்க சொன்னா சபிக்கிறாரு, அந்த பொண்ணுக்கு பாவம் அந்த ஒரு மாட்டை வச்சுதான் அவன் வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு, அந்த மாட்டையும் இவர் சொன்னவன அந்த மாடு செத்து போயிருது, மாட்டையும் கொண்டுட்டாரு, என்னடா ஒரு மண்ணும் புரியலையே அப்படின்னு புலம்பிட்டே வர்றாரு. கிருஷ்ணன் என்ன சொல்லியிருப்பான்னு கண்டிப்பா என் கிளாஸை கேட்ட எல்லாருக்கும் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனிவே நானே சொல்றேன், கிருஷ்ணர் சொல்றாரு நாரதட்ட, நீ சொன்னதாண்டா நான் பண்ணேன், நீ என்ன பண்ண சொன்ன, அவனுக்கு சாபம் கொடுக்க சொன்னாய், இவளுக்கு வரம் கொடுக்க சொன்னாய், மேன்மேலும் பல சொத்துக்கள் எல்லாம் பெருகி பணம் எல்லாம் பெருகி நீ வாழ வேண்டும்னு நான் சொன்னது வரம்னு யார் சொன்னது, அது எவ்வளவு பெரிய சாபம், ஏற்கனவே இவ்வளவு பெரிய அகங்காரத்துல இருக்கானே இவனுக்கு, இப்ப அடி கொடுத்தா மண்டையில உணராது, இன்னும் நிறைய அகங்காரத்தை வளர்த்து மேல இருந்து டொம்முன்னு தூக்கி போட்டாதான் அவனுக்கு வந்து புரியும் அப்படின்னு, ஈகோ நீ கூட்டி விட்டாலே போதும், அதை ஆட்டோமேட்டிக்கா அடிபட்டு செத்துச்சுன்னா பின்ன ஆயிதானே ஆகணும், ஏங்க ஈகோ அப்படிங்கிறது ஒருத்தனுக்கு இருந்துருச்சுன்னாலே அது சாபம் தானேங்க, அப்ப அந்த ஈகோவை இன்னும் அதிகரிக்க செய்வதுங்கிறது எவ்வளவு பெரிய சாபம். பக்தா ஸ்டோரிஸ்ல இவன் நான் சுதாமா ஸ்டோரி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், எல்லா பணத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் சுதாமா என்ன சொன்னான், அண்ணா இது தேவையா, ஒரு பக்தனுக்கு நீ இதை செய்யலாமா, இப்படி எல்லாம் செய்து என் மனதிலிருந்து உன்னை நான் எடுத்து விடுவேன் என்றதை மறக்கடிக்கணும்னு நினைச்சிட்டு தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, வேண்டாம் என்று மறுத்தானா பக்தன், அப்போ அதை சாபமாக கருதி இருக்க வேண்டும், இதுவல்லவோ வரம். சோ இங்க பாயிண்ட் ஆஃப் விஷன் நல்லா புரிஞ்சுக்கணும், பக்தனை பொறுத்த வரைக்கும் வரம் என்பது பகவான் தன்னை சோதிப்பது, அவன் நல்லா பாத்துக்கிட்டான் அப்படி
கேக்கலப்பா புவனா. அண்ணா நீங்க பேசுறது கேக்கலண்ணா, பிக்சரும் தெரியலண்ணா, கட் ஆயிருச்சு, கட் ஆயிருச்சு, அந்த சிக்னல் கிடைக்கல போல. அண்ணாக்கு தெரியாது நினைக்கிறேன், அப்பாட்டு பேசிட்டு இருப்பாரு நினைக்கிறேன். இல்ல பிரியா, சிக்னலே கட் ஆயிடுச்சு, அண்ணா கட் ஆயிட்டாங்க. அதாம்மா அவரு கட் ஆனது அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்ல கட் பண்ணிட்டு மறுபடியும் வந்தாங்கல்ல, என்ன மறுபடியும் வருவாங்க? இல்ல சவுந்தலா வரல, ஒரு தடவைக்கு ஃபோன் பண்ணேன். ஆ சரி. ஏய் வந்துருச்சடா, கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னடா இஷ்யூ, கனெக்ட் ஆகுது, ஹாட் ஸ்பாட் மட்டும் வச்சிருச்சு. நேவி அம்மா கேக்குது இல்லையா? ஓகேமா ஓகேமா, ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கு. சரி, இடையில கொஞ்ச நேரம் கட் ஆயிட்டு வரட்டும். ஒரு தாண்டிய தீவு ஹாட் ஸ்பாட் வச்ச முடியும், அதுதான் வச்சிருந்தேயா? சரி ஓகே, திடு. அகங்காரத்தை அதிகரிக்க செய்யும் ஒரு விஷயத்தை செய்வது உண்மையில் சாபம். ஏற்கனவே அகங்காரத்தால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒருவனுக்கு இன்னும் அகங்காரத்தை அதிகரிக்க செய்வது ஒரு சாபமாக நீங்க அதை கருத வேண்டும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இப்ப நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்தீங்கன்னா, அந்த பெண்மணிக்கு நான் கொடுத்தது சாபம் என்று நீயா நினைச்சுக்கிட்ட என்ன அர்த்தம்? ஏண்டா எந்த நேரமும் என்னையே நினைச்சிட்டு இருக்கா? இனி அவ உசுர விட்டான்னா அடுத்த செகண்ட் என்கிட்ட வரணும்னா அவள் கருணை என்ற பெயரிலே, அன்பு என்ற பெயரிலே இந்த மாயையை கொஞ்சம் தவற உண்மைன்னு நம்பி அவ என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, உசுறு போகும்போது ஐயையோ இந்த மாட்டை யார் பார்த்துப்பாங்க என்று சாகும்போது அந்த மாட்டை நினைத்து கொண்டு செத்து விட்டால் அவள் என்னை அடையாமல் மறுபடியும் ஒரு பிறப்பெடுக்க வேண்டிய அவசியம் வரலாம். அவளிடத்தில் இவ்வளோடு பற்றையும் நான் முற்றிலும் நாசம் செய்வது என்பது அவர்களுக்கு தருகின்ற மிகப்பெரிய வரம் அல்லவா? அது மேலும் மெருகேற்றி என்னேல் இன்னும் பக்தி, அதாவது வேறு கதியற்றவனாய் என்னை பற்றினால்தானே அவர்களுக்கு மோட்சம் கிட்டும் என்று நான் கீதையிலே சொல்லியிருக்கின்றேன். அவள் ஆல்மோஸ்ட் என்ன பிடிச்சிட்டானா இல்லைன்னு சொல்லல, ஆனாலும் ஒரு சின்ன சின்ன பற்று இருக்கு, அதையும் தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வேறு கதியற்றவளா என்னையே பிடித்துக் கொள்வாள் என்று அவளுக்கு நான் கொடுத்தது சாபம் அல்ல, அது வரம் தானே என்று நாரதனுக்கு விளக்கிய பிறகுதான் நாரதனுக்கு புரிந்ததாக அந்த கதை முடிகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓரளவுக்கு நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பகவான் அன்பின் உச்சத்தில் இருந்து கொண்டு பக்தனுக்கு நன்மைதான் செய்கின்றார் என்ற மாற்று கருத்து இல்லை. நன்மை என்பதை துன்பத்தின் வழியாகத்தான் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? அப்ப டெய்லி டெய்லி கிளாஸ்ல பேசிட்டு இருக்கும்போது ஏன் வந்து நீங்க கஷ்டத்தை அதிகமா விரும்பினீங்கன்னா மட்டும்தான் ஞானத்துக்கு வேகமா போக முடியும்னு சொல்றேன். ஏன் பக்தர்கள் அதையே விரும்புகிறார்கள் என்று சொன்னீர்கள் என்றால், இந்த வரத்தை நீங்கள் கேளுங்கள் என்று நான் சொன்னேன். இறைவனிடம் பக்தர்கள் என்ன வரம் கேட்கணும், என்ன எப்படி வேணா சோதிச்சு பாரு, நான் ஜெயிச்சு காட்டுறேன், அதுதானே பகவானுக்கு பிடிக்குங்க. எங்க பகவானுக்கு என்ன கொடுக்கணும்? சந்தோஷம் கொடுக்கணும். எப்படி சந்தோஷம் கொடுப்பீங்க நீங்க?
அண்ணா நான் உன்னை மறக்க மாட்டேன்டா, நீ என்ன வேணா எப்படி வேணா என்கிட்ட பிளே பண்ணிப்பாரு. ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூ, ஐ வில் நாட் மிஸ் தட், இட் இஸ் அ மாயா அண்ட் ஐ வில் பி அன் எக்ஸ்டசி, அதாவது நான் சந்தோஷமா இருந்து காட்டுறேன்னு சொன்னா இதை விட பகவானுக்கு வேற என்னத்தை நீங்க கொடுத்துட முடியும்னு நினைக்கிறேன். பக்தர்கள் அப்படித்தான் நினைக்கின்றார்கள், நினைக்க வேண்டும். பகவானும் அதை புரிந்து கொள்கிறான். ஆதலால் அன்போடு பக்தர்களிடத்திலே இப்படி ஒரு விளையாட்டை செய்கின்றான் என்பதை ஏன் புரிந்து கொள்ள தயங்குகிறீர்கள் தெரியலையே. பகவான் கஷ்டம் கொடுக்க மாட்டான், கஷ்டம் கொடுக்க மாட்டான். எதுங்க கஷ்டம், கஷ்டம் நஷ்டம் ஒரு மனாகிட்டே இல்ல இல்லை. இந்த மாயையில கண்ணனோட விளையாடணும், கிக்கான விளையாட்டு இது. இப்படி விளையாண்டதானே கிக்கு, எல்லாத்தையும் கொடுத்துட்டா எல்லாரும் தானே சந்தோஷமா இருப்பாங்க. பின்ன எதுக்கு ஞானம், பின்ன எதுக்கு பக்தி, இதெல்லாம் வந்ததுக்கு அடையாளமே நான் துன்பத்தில் சுகம் காண வேண்டும் என்பதற்காகத்தானே, நரகத்தை சொர்க்கமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. அப்ப அதை செய்ய வேண்டும் என்பதுதானே ஒரு பக்தனின் லட்சியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறேன் நானு. சோ பக்தர்களுடைய வாழ்க்கையில அவன் இப்படி எல்லாம் விளையாடுவானா அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தனை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, பகவானுக்கு ஒருத்தனை ரொம்ப பிடிச்சு போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்படித்தான் விளையாடுவான். ஏனா இப்போ பத்மாமா இருக்காங்க, அவங்க கேன்சர்ல படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நான் அவங்க கிட்ட சொன்ன விஷயம் என்ன தெரியுமா, நான் பக்தியில் இருக்கின்றேன், ஞானத்தில் இருக்கின்றேன், நானும் கண்ணனு கண்ணன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கடைசியில என்ன பக்தனா அவன் ரெகக்னைஸ் பண்ணலையேங்க, உங்களை எல்லாம் பக்தனா ரெகக்னைஸ் பண்ணிருக்கான், அதனாலதானே உங்ககிட்ட இந்த மாதிரி பிளே எல்லாம் பண்றான் அப்படின்னு தான் அவங்க கிட்ட சொன்னேனே தவிர அதுக்கு என்ன அர்த்தம். இப்போ உண்மையில் பகவான் இப்படித்தானே விளையாடுவான், விளையாட முடிகிறது. ஆதலால் என்னை பொறுத்த வரைக்கும் பக்தனே பகவான், அதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் நமக்கு இருக்குன்னு அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற இந்த குட்டி குட்டி லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தூக்குறதுக்காகவும், உலகத்துக்கு பக்தியை உணர்த்துவதற்காகவும், அவன் இஷ்டத்துக்கு இந்த லைஃப் பக்தனோட விளையாடி மகிழ்வதற்காகவும் கண்டிப்பாக பக்தர்களை பகவான் அதிகம் சோதிப்பான் என்பது உண்மை என்ற கருத்தை எனது பதிலாக வைத்து நிறைவு செய்கின்றேன்.